ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ 18 மகரிஷிகளுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமாயச மங்களாயச புதாயச குரு சுக்கிரசி சனிப்பச்ச ராக வைக்கேதுவே நமோ நமக. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அனைத்துலக நேயர்களுக்கு அன்பான சிறப்பான வணக்கங்கள். முத்துப்பாண்டி அவர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஜோதிட அமைப்பிலே வாக்கியமா திருக்கணிதமா என்பதை பற்றி எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருவுக்கும் மற்றும் ஒவ்வொரு மெத்தேட் ஒவ்வொரு குருவுகிட்டையும் கற்றுருக்கிறேன். அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். முதலில் எனது தாத்தா எம்ஏ அவர்களுக்கு ஜெயதி ஜெயதி எம்ஏஎம். அவர் காலமாகிவிட்டார். ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே அவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த ஜோதிட அமைப்பிலே முதல் எனக்கு ஜோதிடத்தை காட்டி கொடுத்தவர் எனது தாத்தாவாகும். நன்றி, வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, திருக்கணிதமா வாக்கியமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, ஜோதிடம்னா, ஜோதிடம் என்பது ஆகாயத்தில் ஜோதியாய் நமக்கு புலப்படுகின்ற அண்டங்களால் உண்டாகின்ற நன்மை துன்பங்களை பற்றி முந்தியதாகவே தெரிவிக்கின்ற சாஸ்திரமாகும். சாஸ்திரத்தில் எத்தனையோ வகையான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. வான சாஸ்திரம் மானிட ஜென்மம் முதலாயுள்ள ஜீவராசிகளுக்கு நேரிடும் நன்மை துன்பங்களை தெரிவிக்கின்ற ஜோதிடம் என்பனவாம். இது ஒரு கருத்து. சரி, அடுத்தபடியாக நவதேவர்கள் என்று சொல்லுவதை விட எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களினுடைய பெயரையும் இதில் வெளியிடுகிறேன். சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், மாந்தி பகவான், யமகண்டன் பகவான், அர்த்தப்பிரகணன் பகவான், காலன் பகவான், மிருத்யோ பகவான், தூமன் பகவான், வியாதிபாதன் பகவான், பரிவேடன் பகவான், இந்திரதனுசு பகவான், தூமகேது பகவான், யுரேனஸ் பகவான், நெப்டியூன் பகவான், புளூட்டோ பகவான், இப்படி இத்தனை கிரகங்கள், அதற்கு மேல் இன்னும் எத்தனையோ கிரகங்கள் மேலே இருக்கின்றன. அதாவது வந்து எனக்கு தெரிந்ததை, நான் தெரிந்ததை மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். இத்தனை கிரகங்கள் வந்து அங்கு இருக்கின்றன. சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். எத்தனையோ ஜோதிட அமைப்பிலே 63 அயனாம்சம் இருக்கிறது. அயனாம்சம் என்றால், அதாவது வந்து அவங்க பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. எபிமெரிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் எபிமெரிஸில் போட்டிருப்பாங்க. அத்தனை அயனாம்சம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கிறதோ அந்த மணியை எடுத்து ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்தை கணிக்க சொல்வார்கள். அது எனக்கு ஆரம்ப காலத்திலே சொல்லி கொடுத்தது. இன்றைக்கு வந்து அப்படி கிடையாது. அதாவது வந்து 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டருக்கு ஒரு அயனாம்சம் மாறும். அந்த அளவுக்கெல்லாம் வந்துவிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுத்திருக்கின்ற விதியே ரிஷிகளின் வாக்கியமும், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் முகூர்த்த காலம், காக்கையர் வாக்கியமும், உஷக்காலத்தில் முகூர்த்தம் நடத்துவது, மாண்டவிய ரிஷி வாக்கியம் மனதில் நினைத்த போதே முகூர்த்தம் நடத்துவது, பிரகஸ்பதி வாக்கியம் முகூர்த்தம் நடத்துவது, முகூர்த்தம் சகுனம் பார்த்து முகூர்த்தம் நடத்துவது பரமாத்மாவின் முடிவு. இதைவிட ஓர் பூகோள சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற அறிஞர் ஜோதிட வல்லுநர்களை கேட்டு முகூர்த்தம் நடத்துவது விசேஷம். இந்த ஆச்சாரம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் என்பது கடல்.
அப்புறம் ரெண்டாவது வந்து ஜோதிட அமைப்பிலே முதல்ல வந்து நல்ல குரு கிட்ட பாடம் கற்றுருக்கணும், அப்போ தான் ஜோதிடம் வந்து வரும். நினைச்ச மாதிரி ஸ்புடங்கள் போட்டு கணிதம் பண்ணி அதே மாதிரி வந்து அதுக்குன்னு சொல்லி நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தான் ஜோதிடமே சொல்ல முடியும். இல்லை என்றால் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த மாதிரி வேணும் ஆதாரம் இல்லாமல் சொல்வது ஒரு குருவுக்கு துரோகம் செய்கிற மாதிரி தான். ஆதாரத்தோடு எதை செய்தாலும் தப்பை செய்தாலும் ஜெயித்து விடுவோம். அதாவது பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் வித்தியாசம் வருகிறது. அதே மாதிரி வந்து எபிமெரிஸ் அப்படி தான், ஒவ்வொரு எபிமெரிஸும் ஒவ்வொரு வித்தியாசத்திலே இருக்கிறது. இப்பொழுது மாந்தி கணிதம் போடுவது வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேயே போன உடனே தட்டினா மாந்தி வந்துடுது, எல்லா கிரகங்களும் வந்துடுது. சரி, அது முகூர்த்தப்படி வைத்து கணித்தார்களா? இல்லை, மாறுகிறது. மாந்தி கணிதத்திலே முகூர்த்தத்தை வைத்து தான் கணக்கு போட வேண்டும். சாதாரணமாக போட்டுவிட்டால் ஒரு பாதமே மாறும், இல்லை என்றால் ரெண்டு பாதமே மாறும். அப்போ 3.20, 3.20, 6.40 மாறும். அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருக்குது. அப்போ வந்து ஒரு சரி, இந்த அமைப்பிலே வருவோம். பாக்கிய பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்பிலே நட்சத்திர தியாசிலே மாந்தி வரும்பொழுது அப்பொழுது நாம் ஜாதகம் பார்த்தோம் என்று சொன்னால் இது மாந்தி தியாசித்தில் இருக்குது, இந்த ஜாதகர் கோடீஸ்வரராக மாட்டார், இந்த ஜாதகர் பணக்காரராக மாட்டார், இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து முகூர்த்தப்படி கணிதம் போட்டால் அந்த மாந்தி பகவான் வந்து ஒரு தகுந்த மாதிரி இடத்துல வந்து மாறி நிற்பார். அப்போ எதை வைத்து எதை நாம் குழப்பிக்கொள்வது? அதற்குத்தான் இது வந்து துல்லியமான கணிதம். வாக்கியம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை, வாக்கியமும் தேவைதான். வாக்கியம் வேண்டாம் என்று வாக்கியத்திலிருந்து வந்தது தானே திருக்கணிதம், அது தெருவில் இருந்தால் வந்தது. அதற்காக அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நம்மளுக்கு அருகதை கிடையாதே. நாம் யூஸ் பண்ணுறதை வந்து நம்மளுக்கு எது வந்து நம்ம குரு சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்து யூஸ் பண்ணுவது தான் மிகவும் சாலச் சிறந்தது என்று அடியேன் எளியனினுடைய கருத்து. ஆகவே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இப்போ வாக்கியத்தில் பார்க்குறவங்க வாக்கியத்திலே பாருங்கள், உங்களுக்கு எது பயன்படுதோ அதை வச்சு பாருங்கள். அதுக்காக நாம் வந்து அவங்கள குறை சொல்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு கிடையாது. இதுகள் ரிஷிகள் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்தது. ஆனால் வானசாஸ்திரம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தை பற்றி ஓரளவாவது ஒரு செய்ய முடியும், அதாவது இந்த தொழிலை பண்ண முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இந்த அமைப்பிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது 1975 வந்த குடும்ப ஜோதிடம் என்ற நூலிலே ஜாதக பலனை கண்டுகொள்ள விதிகள், ஜாதகத்தின் ராசி அம்ச சக்கரங்களை துல்லியமாக கணிக்க வேண்டும், கிரகங்கள் ஓடும் நட்சத்திர கால்களை தனியாக எழுதி வைப்பது நல்லது. அப்போ கையில் எழுதுது, கம்ப்யூட்டரில் கிடையாது. ராசிகளில் கிரகங்களில் நிற்கும் பாகைகளை டிகிரிஸ் சரியாக குறிப்பது நல்லது. ஏனென்றால் இதை கொண்டுதான் கிரகங்களின் திசாம்சமும் திருப்பார்வை பலமும் நிர்ணயிக்க வேண்டும். பார்வை பலத்தை நிர்ணயிக்கிறதுக்க டிகிரி இருந்தால் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஜாதகரின் ஜனன காலத்தில் நடக்கும் தசையை கற்ப செல்லு போக மிகுதியுள்ள வருஷ மாத நாட்களை சரியாக குறிக்க வேண்டும். அந்த காலத்திலே ஓலையிலே எழுதி வைத்திருப்பார்கள், ஆதி அந்த மரபநாளையை போட்டு எழுதி வைத்திருப்பார்கள், காலச்சக்கர திசை போட்டு எழுதி வைத்திருப்பார்கள், எத்தனையோ சமாச்சாரங்கள் இருந்திருக்கின்றன. அதே மாதிரி வந்து இப்போ அந்த ஜாதகம் பார்த்த காலமும் போய்விட்டு இப்போ வந்து சும்மா அப்படியே செல்ல தட்டினாவே ராசி அம்சம் கட்ட அத்தனை கட்டம் வரும். அந்த எத்தனை கணிதம் இருக்குதோ அத்தனை கணிதத்துக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. இது காலம் மாறிவிட்டது. அதற்காக அந்த காலத்திலே ஒரு பஞ்சாங்கம் பார்க்க போகிறவரை போய் உட்கார்ந்திருந்து அவர் வந்து எல்லா காலக்கடன் எல்லாம் முடிச்சிட்டு வந்து அவர் உட்கார்றக்கே கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி ஆயிடும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, செல்போன்லேயே இந்த நேரத்தில் இது நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆகிக்கொண்டிருக்கிறது. அப்போ அதை எடுத்து அவர் டெய்லி பஞ்சாங்க சுத்தமாக வாசித்து அவர் சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்களா? 4 மணிக்கு கூப்பிட்றாங்க, 3 மணிக்கு கூப்பிட்றாங்க, 2 மணிக்கு கூப்பிட்றாங்க, இப்படி ஆகி போச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கணிதம் இருக்கிறது, கணிதம் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதை நாளிகை மணி பண்ணுவதற்கே 1 மணி நேரத்துக்கு 2.5 மணி, ஒரு 2.5 நாழிகை. அப்போ காலை 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 30 நாழிகை. உடனே அதையும் மாற்றணும். ஏனென்றால் அது வழக்கு
அதாவது வந்து வழக்கத்துக்கு மாறாக ராஷ்டிரிய பஞ்சாங்கம் இந்திய அரசாங்கமே வெளியிட்டுள்ளது. அதுவும் டிகிரியோடு தான், அயனாம்சத்தோடு தான் இருக்கிறது. லஹரி இருக்கிறது, ஸ்ரீ பி வி ராமன் இருக்கிறது, சிஜி ராஜன் மெத்தே இருக்கிறது. மறந்த ஜிஜி ராஜன் அவர்கள் தான் அதிக கணிதம் பண்ணினார்கள், மற்றும் இன்னும் எத்தனையோ பேர் பண்ணியிருக்கிறார்கள். குமாரசாமி ஆச்சாரியார் அவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் ஜோதிட கணிதத்திலே மிகவும் வல்லவர் அந்த காலத்திலேயே. ஏன்னா இது நம்ம காலத்தில் நடந்தது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ மந்திரேஸ்வரர், கல்யாணவர்மா, இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எல்லாம் இதை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த டிகிரி இருக்கிறதுனால நவாம்சத்துக்கே நவாம்ச கணிதம் இருக்கிறது, ஓரைக்கு ஓர கணிதம் இருக்கிறது, துவாதசம்ஸுக்கு துவாதசமம் கணிதம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, அதாவது வந்து கிரகங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அளவுக்கு சஷ்டியாம்சத்து வரைக்கும் கணிதம் போட வேண்டும். அந்த சஷ்டியாம்சத்தில் கடலங்குடி அஸ்ட்ராலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டிலே வந்திருக்கக்கூடிய புஸ்தகத்திலே எல்லாம் சஷ்டியாம்ச, அதாவது இத்தனை அம்சம் வந்திருந்தால் தான் இந்த பலன், இத்தனை அம்சம் வந்திருந்தால் தான் இந்த பலன் என்று சொல்லி கொடுத்தார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது வந்து அந்த அளவுக்கு துல்லியமான கணிதம் இருந்தால் தான் ஒருவருடைய ஜாதகத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுது. பொதுவாக வந்து கண்டுபிடிக்க முடியுமா? அந்த காலத்திலே நடந்தது வேறு. அந்த காலத்தில் மண்ணிலே எழுதினார்கள், மணல் கொட்டி மணலிலே ஆ ஆ அறியோம் நன்றாக குருவாழ்க குருவை துணை எழுதும் பொழுது இந்த குரு விரலே தேய்ந்து விடும், என் தாத்தா சொல்லியிருக்கிறார் அந்த காலத்திலே. அந்த மாதிரி இன்று அப்படியா? குழந்தையை கேட்டால் ஹரியோம் நன்றாக குருவாழ்க குருவை துணை என்று சீக்கிரம் சொல்லிவிடும். அந்த காலத்தில் அது சொல்கிறதுக்கே ஒரு பக்குவமாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த பஞ்சாங்கம் வேண்டாம், அந்த பஞ்சாங்கம் வேண்டாங்கிறது, அது அவரவர்களுக்கு பிடித்த பஞ்சாங்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜோதிடம் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கணிதத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளிகையும் தெரிய வேண்டும், மணிக்கணக்கையும் தெரிய வேண்டும், டிகிரியையும் தெரிய வேண்டும், கலையும் தெரிய வேண்டும், விகலையும் தெரிய வேண்டும், தர்பரையும் தெரிய வேண்டும், சூரியோதயத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கிருஷ்ணமூர்த்தி பத்தது என்கிற முறை மிகவும் சிறப்பாக அதில் நான் செய்தேன். அதிலே தான் நான் இந்திய அரசாங்கத்திலே பாராட்டு வாங்கினேன் கிட்டத்தட்ட. ஏனென்றால் அதுக்கு கணித அறிவு அதிகமாக தேவை. ரூலிங் பிளானட்ஸ், பூரமே ரூலிங் பிளானட்ஸ், சப்லார்ட் சப்சப்லார்ட் இந்த மாதிரியெல்லாம் கணக்கு போடணும். பார்வைகளுக்கு தனியாக கணக்கு போடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு, அதிகமான கணக்கு போட வேண்டிய ஒரு அமைப்பு. இதிலே அஷ்டவர்க்கம் இத்தனை அம்சம் இருக்கிறது, அது மாதிரி வந்து அதில் அத்தனை கணக்கு போட வேண்டும். இருந்தாலும் அதில் தான் நான் பாராட்டு வாங்கினேன், இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அது கணிதத்தின் மூலம்தான், கிருஷ்ணமூர்த்தி பத்ததிலே நான் போட்டு வாங்கியவன், இன்னும் அதையெல்லாம் வைத்திருக்கிறேன். ஆகவே நம்மளுக்கு வாக்கியமும் தேவைதான், திருக்கணிதமும் தேவைதான். அவரவர்களுக்கு எது பிடித்திருக்குமோ அதை எடுத்து பார்ப்பது மிகவும் நல்லது. உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு உதலையும் வந்து சனி பகவான் பெயர்ச்சியை பற்றியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். சனி பகவான் மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிருக்கிறார் வாக்கிய, அதாவது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் திருக்கணிதப்படி. இந்த டிசம்பர் முடிகிறக்குள்ள தொழில் வளம், நாம் நம்ம ஊருக்கே வச்சுக்கோம், இந்தியாவுக்கே வச்சுக்கோம், இந்தியாவில் தொழில் வளம் நல்லா இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி அமோகமான பெயர்ச்சியாகும். இல்லை என்றால் சரியான பெயர்ச்சி என்று கூறுவதற்கு கொஞ்சம் இடம் மனசு அங்கலாய்க்கிறது. ஏனென்றால் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்த அதிபதியாக வந்து அவர் அங்கு உட்கார்றார், சொந்த வீட்டில் ஓன் ஹவுஸில் வந்து உட்கார்றார். அப்போ வந்து தொழில் வளம் நன்றாக அமைய வேண்டும். தொழில் வளமே வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தொழில் வளமே மிக மிக சரியில்லாமல் இருக்கிறது. இந்த 6 வருட காலமாக எந்த தொழிலையுமே ஒரு சிறப்பாக பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த சனி பகவான் தான் துணை இருந்து நடத்த வேண்டும், அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்ததிபதி, 11ஆம் இடத்ததிபதி, அதே மாதிரி வந்து தொழில்ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, அவர் நல்லா இருக்க, அதாவது வந்து சொந்த வீட்டுக்கே வந்துட்டார், மகரத்துக்கே வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம், வரலை என்று சொல்ல முடியாது. தொழில் நல்லா இருந்தால் அப்போத்தான் நம்மளது ஜோதிடம் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை என்றால் சொல்லக்கூடாது. ஆகவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வாள சனீஸ்வர பகவானை வணங்கி நன்றி, வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ.